ஹாய் ஹலோ ஹரிவான் திஸ் இஸ் சவுமியா ஃப்ரம் புக்ஃபிக்ஸ் சேனல் இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா த பார்ட்ரேட் ஆஃப் அ லேடி விச் வாஸ் ரிட்டன் பை குஷ்வன் சிங் ஸோ இட் இஸ் தி ப்ரிஸ்கிரைப்டு ப்ரோஸ் ஃபார் கிளாஸ் லெவன் இங்கிலீஷ் இன்னிக்கான இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இதே வீடியோ இஃப் யூ it in இங்கிலீஷ் ப்ளீஸ் டூ click தி லிங்க் which இஸ் மென்ஷன்ட் இன் the description டு கோ ஃபார் இங்கிலீஷ் ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து தி பாட்ரேட் ஆஃப் அ லேடி ஸோ ஏன் தி பாட்ரேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதுவும் வந்து தி த ஆர்ட்டிகல் சூப்பர் லெட்டிப் டிகிரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஸோ ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்சனை பற்றி சொல்கிறாங்க ஆஃப் அ லேடி ஸோ ஏதோ ஒரு லேடியை பற்றி பேச வராங்க அந்த லேடி அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆத்தருடைய கிராண்ட் மதர் அவங்க கிராண்ட் மதரோடைய குட் குவாலிட்டிஸ் அவங்களுடைய டெண்டர் நர்ஸ் இவன் வந்து ஷீ இஸ் ஓல் ஷீ இஸ் வெரி ஆக்டிவ் ஸோ அதை பற்றி எல்லாமே தான் இதில் ஷேர் பண்ணிக்கிறாரு இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா மை கிராண்ட் மதர் லைக் எவ்ரிபடிஸ் கிராண்ட் மதர் வாஸ் இன் ஓல்டு விமன் ஸோ மற்ற கிராண்ட் மதரை மாதிரி என் கிராண்ட் மதரும் வந்து ரொம்ப ஓல்டு விம் ஓல்டாக தான் இருக்காங்க அண்ட் அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ஓல்டாக இருக்குது ரிங்கிள் சுருக்க சுருக்கமாக இருக்குது அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம ஆர்த்தருக்கு இவங்களுக்கு ட்வெண்ட்டி இயர்ஸாக தெரியுமா ட்வெண்ட்டி இயர்ஸாக அவங்க ஃபேஸ் அதே மாதிரி சுருக்கத்தோடு அதே ஓல்டில் தான் இருக்கார் அவங்க அதை விட வயசான மாதிரியும் இல்லை எங்கான மாதிரியும் இல்லை அண்ட் நிறைய பீப்புள் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம் ஒன்ஸ் அவங்க ஓல்டு அவங்க கிரா ஓல்டு கிராண்ட் மதர் வந்து ரொம்ப எங்காக இருந்தாங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தாங்க ஏன் ஈவன் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் இது வந்து உண்மையாக இருந்தாலும் இவரால் இதை டைஜஸ்ட் பண்ண முடியல இவரால் இது உண்மை அப்படின்றத நம்ப முடியல அப்புறம் வந்து கிராண்ட் ஃபாதர் பற்றி சொல்கிறாங்க ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் இஸ் நோ மோர் பட் அவருடைய பார்ட்ரேட் மட்டும் வந்து ஒரு மென்டல் பீஸில் ட்ராயிங் ரூமில் ஹேங் ஆகிட்டுருக்கு அவருடைய அப்பியரன்ஸ் பற்றி சொல்கிறாரு அவர் பெரிய டர்பன் போட்டிருப்பாரான் நெக்ஸ்ட்டு லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ் தான் போட்டிருக்காராம் நெக்ஸ்ட் அவர் பியர்ட் வந்து ரொம்ப லாங் பியர்ட் வந்து செஸ்ட் வரைக்கும் கவராக இருக்குமா ஸோ அவரோட அப்பியரன்ஸை பார்த்தா ஹண்ட்ரட் அட்லீஸ்ட் நூறு வயசாவது இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் இயர்ஸ்ன்னு சொல்லலை நியர்லி ஹண்ட்ரட் சொல்லலாம் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து ஹண்ட்ரடாக இருக்கும் ஸோ அந்த காலத்தில் அவங்க தாத்தா இத்தனை எவ்வளோ நாட்கள் வளர்ந்துருக்காரு அப்படின்றது அந்த போர்ட்ரேட்டை வச்சே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அண்ட் இவர் பார்த்தா இவர் கல்யாணம் ஆகி இவருக்கு ஒய்ஃபு குழந்தைங்க பேர குழந்தைங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்பக்கூடிய மாதிரியே இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கா அவரோட அப்பியரன்ஸ் என்ன தான் வந்து இவங்க கிராண்ட்மதர் வந்து ரொம்ப எங்க பிரிட்டியா இருந்திருந்தாலும் ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் எவாலியேட்டிங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷி ஆஃப் அண்ட் டோல்ட் தம் மெனி ஸ்டோரிஸ் ஸோ நிறைய ஸ்டோரிஸ் பற்றிலாம் சொல்லியிருக்காங்களாம் அதிலும் ஸ்பெசிஃபிக்காக ஃபேபிள்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ப்ராஃபிட்ஸ் பற்றின நிறைய ஸ்டோரிஸ் வந்து அவங்க கிராண்ட்மதர் இவருக்கு சொல்லியிருக்காங்க இவங்க கிராண்ட்மதர் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க அதே சமயம் செம ஃபேட்டாக இருக்காங்க அண்ட் அவங்க எப்பயுமே வந்து கொஞ்சம் குணிஞ்சா மாதிரியே தான் இருப்பாங்களா ஓல்டு கிராண்டிஸ் நடப்பாங்களே ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி தான் இருப்பாங்களாம் அவங்க ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து ரிங்கிள்ஸ் தான் வந்து எங்கேயுமே தெரியுமா ஸோ அது ரிங்கிள்ஸ் இல்லாத இடமே இருக்காதா இவருக்கு தெரிஞ்சதுலேருந்து அவங்க இப்படி இருக்காங்களோ இன்ன வரைக்கும் அவங்க அப்படியே தான் இருந்துகிட்ருக்காங்களா அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்கள பார்த்து இவங்க ஓல்டு அப்படின்னு நினச்சேன் பட் இன்ன வரைக்கும் அப்போ எந்த ஓல்டுன்னு நினச்சுனோ அதே மாதிரி தான் இருக்காங்க இந்த ட்வெண்ட்டி இயர்ஸ் அவங்க வளரவே இல்லைன்ற மாதிரி அவங்க அப்போ எரிஞ்சிருக்கு ஆனால் என்ன தான் வந்து அவங்களுக்கு வயசாக இருந்தாலும் அவங்க பிரிட்டி தான் ஷீ இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எப்போயுமே தான் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவங்க எப்பயுமே எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஷி ஹோப்ட் ஆல்மோஸ்ட் யூ ஹவுஸ் இன் தி ஸ்பாட்லெஸ் வாய்ட் வித் ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹர் வேஸ்ட் அண்ட் டு பேலன்ஸ் டூப் தி அதர் டெலிங் தி பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி ஸோ வி அன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் வந்து சுற்றிட்டே இருப்பாங்களாம் ஒரு கை வந்து பேலன்ஸ்க்காக வேஸ்ட்லேயும் இன்னொரு கையில் வந்து ரோசரி வச்சு எப்போயுமே வந்து ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம்

இ இஸ் ஷுர் அபவுட் இட் இட்ஸ் ப்ரேயர் ஸோ ப்ரேயர் தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது ஆனால் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தெரியாது ஸோ இப்படியெல்லாம் இருந்தாலும் ஷீ இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் அண்ட் அவங்கள வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா வின்டர் லேண்ட்ஸ்கேப் மவுண்டனில் வின்டரை பார்த்தா அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க இருக்காங்க அப்படின்னு கம்பேர் பண்ணுறாரு இவங்க கிராண்ட்மதரும் இவரும் வந்து ரொம்பவே வந்து குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிட்டிக்கு ஜாப் தேடி போயிருக்கிறதுனால அவங்க செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக இவரை வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க இவங்க கிராண்ட் மதரும் இவர் இருந்தால் இப்போ ஒன்றா இருக்காங்க ஸோ டெய்லி அவங்க கிராண்ட் மதர் வந்து இவங்களை இவரை எழுப்பி இவரை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி மார்னிங் ப்ரேயர் எல்லாம் சொல்லிதான் வந்து இவரை குளிப்பாடுறதுலேருந்து இவர் ரெடி பண்ணுற வரைக்கும் ட்ரெஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணுவாங்களாம் இவருக்கு அந்த மார்னிங் ப்ரேயரும் வந்து எப்படின்னா மொனா டானேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டது திருப்பி திருப்பி தான் ஒரே இது தான் தினமும் சொல்கிறது ஸோ அப்படி சொன்னாலும் ஹி ஹாஸ் நோ பேஷன் ஃபார் திஸ் சாங் ஸோ டெய்லி அந்த சாங்கை நம்ம கேட்கணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் அவர் கிடையாது பட் ஹி லவ்ஸ் இஸ் கிராணிஸ் வாய்ஸ் மோர் அவங்க கிரானியோட வாய்ஸ்னால் இவருக்கு வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயமா அதனால் டெய்லி வந்து அதை கேட்கணும் அப்படின்னு அவளாக வெயிட் பண்ணுவாராம் ஆனால் என்றைக்குமே வந்து அந்த பாட்டு இத்தனை நாள் பாடுறாங்களே அது என்ன நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஈகர்னஸ் அவருக்குள்ளே வந்ததே கிடையாது அண்ட் இவர் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது இவருக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி கொடுப்பாங்களாம் லைக் ஸ்லேட் எல்லோ சாக் பீஸ் அதுக்கப்புறம் வந்து டனி ஏதன இங்க் பாட்டு ரெட் பென்னு இதெல்லாம் பண்டல் பண்ணி அவர் கையில் வந்து ஸ்கூல் கிளம்புறதுக்காக ஒப்படைப்பாங்களாம் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டேல் சப்பாத்தி வித் லிட்டில் பட்டர் அண்ட் சுகர் ஸோ பட்டரும் சுகரும் அப்ளை பண்ணி ஸ்டீல் சப்பாத்தி சேர்க்குவாங்களாம் அந்த சப்பாத்திஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷி யூஸ் டு கேரி இன்ன வித் கேரி வித் ஹர் அதுவும் இவங்க ரெண்டு பேருக்கும் தேவைகளை விட அதிகமாக கேரி பண்ணிட்டு போவாங்களாம் எதுக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய வில்லேஜ் டாகுக்கு அதை கொடுக்கறதுக்கு இவங்க கிராண்ட்மதை வந்து யூஸ்வல் யூஸ்வலாகவே வந்து இவர் கூட வந்து ஸ்கூலுக்கு அக்கம்பெனி ஆகி போவாங்களாம் ஏன் அப்படின்னா ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் வந்து ஸ்கூல் கூட தான் டெம்பிள் வந்து அட்டாச்சாக இருக்குது ஸோ அதனால் அந்த ப்ரீஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெய்லி கிளாஸஸ் எடுக்கிறாரு இ டீச் ஆல்ஃபெட்ஸ் அண்ட் தி மார்னிங் ப்ரேயர் அதனால் அந்த பையன் கூட ஆகி டெம்பிளுக்கு போயிடுவாங்களாம் டெம்பிளுக்கு போய் அந்த ப்ரேயரை கவனிச்சிட்டு எல்லோரும் கவனிச்சிட்ருப்பாங்க அந்த இடத்துல உட்காந்து இவங்க ப்ரேயர் கவனிப்பாங்களாம் அந்த எதோ ஹேண்ட் மாத்தர் வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு வருவாராம் ஸோ இந்த டெய்லி ப்ரேயர் கோரஸ் எல்லாம் போகும்போது இவங்க மத கிராண்ட் மத வந்து ஷீ சாண்ட்ரின் இன்சைட் ரீடிங் தி ஸ்கிரிப்சர்ஸ் ஸ்கிரிப்டர்ஸ்லாம் வந்து ரீட் பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்குள்ளேயே இருப்பாங்களாம் திருப்பி டைம் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு ஒன்றா தான் வருவாங்களாம் வர வழியில் வந்து தனக்கு தேவையான எல்லாம் சாப்பிட்டுட்டு மிச்ச சப்பாத்திஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு டாகுக்கு ஆஃபர் பண்ணிடுவாங்களாம் இப்போ வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து சிட்டிக்கு போயிருந்தாங்களே தே கம்ஃபர்டபிளி தே காட் செட்டில் இன் தி சிட்டி அண்ட் தன்னுடைய பையனையும் தான் கூட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அவங்க கூட்டிகிட்டு போகணுன்னு எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயத்தினால இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் ரிலேஷன்ஷிப்க்கும் நடுவில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருது யாருக்கான கிரானி அண்ட் யோதா ஏன் அப்படின்னா கிரானியும் அந்த ஆத்தரும் வந்து இது ஒரே வீட்டில் இருந்திருக்காங்க ஒரே ரூம் ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய தாட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் நோ லாங்க கேம் டு ஸ்கூல் வித் மீ ஸோ இவர் சொல்கிறாரு இது வரைக்கும் நான் என் ஸ்கூலில் எங்கே போனாலும் என் கூட இருந்தாங்க ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க பட் இப்போ நான் சிட்டிக்கு வந்துட்டேன் அப்படின்னா என் கூட வந்து ஸ்கூலுக்கு அவங்க வர மாட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு டாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சிட்டியில் இருக்க எல்லா பிளேஸையும் வந்து பார்க்கணும் பார்க்கலாம் பட் இங்கே வந்து எல்லா பிளேஸையும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சிட்டிக்கு போனால் ஈ ஹாஸ் டு கோ ஹி மஸ்ட் கோ இன் அ மோட்டார் பைக் ஸோ சாரி மோட்டார் பஸ் ஸோ மோட்டார் பஸ்ஸில் தான் இவர் ஸ்கூலுக்கு போய் ஆகணுமா அங்கே கிராணியம் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு இல்லை ப்ளஸ் டாக்ஸும் வந்து இல்லை பல வருஷங்கள் வந்து போயிடுது போனதுக்கப்புறமும் வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க கிராணியம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்க கிரானி வந்து எப்படியெல்லாம் அவருக்கு பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு ஃபார் சம் டைம் ஷி யூஸ் டு கண்டினியூ டு வேக் ஹிம் அப் அண்ட் டேக் ஹிம் கெட் ரெடி ஃபார் தி ஸ்கூல் அண்ட் வென் ஹி கம்ஸ் பேக் ஷி ஸ்டாண்ட்ஸ் ரைட்ஸிங் எ கொஸ்டின் அவங்க டீச்சர் யார் வந்தா எந்த டீச்சர் வந்தாங்க உனக்கு என்ன எடுத்தாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு கொஷனாக கேட்டுகிட்டே இருப்பாங்களாம் இவரும் ஆர்வமாக வந்து இங்கிலீஷ் எல்லாம் சொல்லி ஆமாம் ஆமாம்மா இன்றைக்கி வெஸ்டர்ன் சயின்ஸ் பற்றி எடுத்தாங்க லேர்னிங் சொல்லி கொடுத்தாங்க கிராவிட்டி லா லா ஆஃப் கிராவிட்டி பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க ஆட்சிமிஸ்ட் பிரின்சிபல் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருப்பாராம் இந்த உலகம் எப்படி ரவுண்டாக இருக்குல்லாம் ஆனால் உங்கள் கிராணி வந்து ஒரு அன்ஹாப்பியான ஒரு ஃபீல் தான் அவங்க ஃபேஸில் தெரியுமா ஏன்னா இந்த லெசன் எல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களா ஷி டிட் நாட் பிலீவ் இன் தி திங்ஸ் தி தாட் அண்ட் தி இங்கிலீஷ் ஸ்கூல் அண்ட் வாஸ் டிஸ்ட்ரெஸ்ட் தட் தெர் வாஸ் நோ டீச்சிங் அபவுட் காட் அண்ட் தி ஸ்கிரிப்சர்ஸ் ஸோ நீ இந்த இங்கிலீஷ் ஸ்கூலில் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கியே இது வந்து உனக்கு லைஃப்க்கு யூஸ் ஆகாது காடை பற்றி ஸ்கிரிப்சர்ஸை பற்றி படித்தாதுன்னே வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு அவங்களோட ஒப்பீனியனை அவங்க சொல்லிகிட்ருப்பாங்களாம் ஒரு நாள் வந்து இவர் வந்து அவங்க கிராணி கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்றாரு என்ன அப்படின்னா ஹீ இஸ் கான் ஜாயின் தி மியூசிக் கிளாஸ் சோ நான் மியூசிக் கிளாஸ் வந்து எங்கள் ஸ்கூல்ல வந்திருக்கு நான் அதில் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு சோ சொன்னப்ப அவங்க கிராணி ஃபேஸ்ல வந்து ஒரு கவலையோ சந்தோஷமோ எதுவே இல்ல அமைதியாக இருக்காங்க ஸோ இந்த அமைதியை வச்சு இவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஷி இஸ் டிஸ் அப்ருவிங் ஷீ இஸ் நாட் சேயிங் ஓகே வித் இட் ஷீ இஸ் நாட் ஓகே வித் இட் ஸோ இவர் வந்து சைலண்ட்டாக இருக்காரு அண்ட் இவங்க வந்து எதுவுமே பேசு ஷீல் ரேர்லி ஸ்பீக்ஸ் டு மீ ஆஃப்டர் தட் ஸோ அதுக்கப்புறம்லேருந்து இவர்கிட்ட வந்து என்னென்னா என்ன அப்படின்னு எப்பயாவது தான் பேசுகிறாங்க ஸோ இவரும் வந்து இப்போ வந்து ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு ஹேஸ் டு கோ டு தி யூனிவர்சிட்டி ஸோ அவர் யூனிவர்சிட்டிக்கு போயிடுறாரு யூனிவர்சிட்டியில் வந்து இவருக்கு நிறைய ரூம் வெச்சு வராங்க ஃபஸ்ட்டு பாட்டி கூட வந்து வில்லேஜில் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து கிராணிக்கு வந்து கொஞ்ச நாள் சிட்டியில் வந்து கூட இருந்தாங்க இப்போ இவர் யூனிவர்சிட்டிக்கு போனோம் ஸோ யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரூம்மேட்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அவங்க கூட கதை பேசிட்டு இவருக்கு டைம் வந்து ஜாலியாக போகுது பட் அவங்க கிராண்ட் மதர் வந்து தனி ஷீசன்ஸ் தெக்யூஷன் அவங்க தனியாக தான் இருக்காங்க அவங்க யார்கிட்டையும் எதுவும் போய் பேசுகிறது கிடையாது அவங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப ரேராக தான் பேசுவாங்க ஸோ ஷி ரேர்லி லெஃப்ட் ஹர் ஸ்பின்னிங் ஷி ஆஃப் யூசஸ் இஸ் ஸ்பின்னிங் வீல் டு டாக் டு எனி ஒன் அண்ட் ஃப்ரம் த சன்ரைஸ் டு சன்செட் வந்து இவங்க அந்த வீல் ஸ்பின்னிங்லேயே வந்து பாதி டைமை வந்து போயிருமா அது மட்டும் இல்லாமல் அப்போ கூட ஷில் யூஷுவலி ரிசைட்டிங் ப்ரேயர்ஸ் ஸோ ப்ரேயர்ஸை வந்து ரிசைட் பண்ணிட்டே இருப்பாங்களாம் ஆஃப்டர்நூன் தான் ரிலாக்ஸாக இருப்பாங்க ப்ரேயர் ரிசைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படின்னு பார்த்தா ஆஃப்டர்நூன் தான் வந்து அவங்க ஸ்பேரோஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணுவாங்களாம் அந்த ஸ்பேரோஸ் எல்லாம் வந்து இவங்களோட லவ் அண்ட் கேரிங் பார்த்து இவங்க காலில் இவங்க ஷோல்டரில் இவங்க தலையிலெல்லாம் உட்காருமா இவங்க இதை பார்த்துட்டு ஷி யூஸ் டு ஸ்மைல் அப்போ கூட துரத்த மாட்டாங்களாம் ஸ்மைல் பண்ணுவாங்களாம் அவங்க டேலே வந்து ரொம்ப ஹாப்பியஸ்டான மொமெண்ட் எது அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்பேரோக்கு ஃபீட் பண்ண டைம் தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம் என்ன ஃபீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ப்ரெட் ஸோ ப்ரெட்டை வந்து க்ரம்ஸ் ஆக்கி அந்த ஸ்பாரோக்கு கொடுப்பாங்களாம் இப்போது வந்து ஆத்தர் வந்து யூ வாண்டட் டு கோ அப்ராட் ஃபார் ஸ்டடிஸ் ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிளான் பண்ணி நம்ம அப்ராட் போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறாரு ஸோ ஐடியா பண்ணதுக்கப்புறம் இது கிரானிக்கு தெரியுது கிராணி ஷி வாஸ் ரியலி அப்செட் என்னடா அது பேரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கூட இருந்தால் இப்போ சரி சிட்டியில் இருக்கா நம்ம அப்பப்போ வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்து இப்போ அப்ராட் போகிறானே அதுவும் ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன் இப்போ அப்ராட்னா நம்ம எப்படி பார்க்குறதுன்னு அவங்க வந்து ரொம்ப கவலையாக ஃபீல் பண்ணுறாங்க அப்போ தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஸ்டடீஸ் அப்படின்னு தெரியுது ஸோ நம்ம ஃபைவ் இயர்ஸ் நம்ம திருப்பி வரும்போது நம்ம கிரானி இருப்பாங்களா இறந்துருவாங்களான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி இவர் ஃபீல் பண்ணுறாராம் பட் கிராண்டி வந்து ரொம்ப சென்டிமெண்டலாகவே இல்லை அப்போ கூட வந்து அவங்க ப்ரேயர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து கூட ப்ரேயர் சொல்லிகிட்டே இருக்காங்க ஃபைனலி ஷி கிஸ்ஸஸ் கிஸமாக வந்து ஃபோர் ஹேட் ஸோ என்ன நினைக்கிறேன்னா ஓ இதுதான் வந்து நம்ம பாட்டியை நே கடைசியாக பார்க்குற டைம் போல் இதுதான் நம்ம கடைசியாக பார்க்குறோம் ஷி குட் நோய்வங்க பி சி நம்ம திருப்பி வரதுக்குள்ளேயும் வந்து இவங்க இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிறாரு ஸோ இப்படி இவர் யோசிச்சிட்டே இருக்காரு அஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி வந்து பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க கிராணியா அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவரை பார்க்கவும் வந்து அவங்களுக்கும் வந்து சந்தோஷமா இருக்கு இவருக்கும் சந்தோஷமா இருக்கு ஹி கோசன் அகர் அப்போ கூட ஷீ இஸ் ரிசைட்டிங் ப்ரேயர் ஷி கீப்ஸ் ஆன் ரிசைட்டிங் தி ப்ரேயர் தன்னுடைய பேரை வந்திருக்கா ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்கோம் அது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு அவங்க நினைக்கல அதுவும் சந்தோஷம்தான் ஆனால் அதை விட ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா ஃபீடிங் தி ஸ்பேரோஸ் இது ஃபீடிங் தி sparrows சீம்ஸ் டு பி தி கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஃபார் மை கிராணி தென் மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு அன்னைக்கு ஈவினிங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய சேஞ்ச் வந்து அந்த கிராண்டிக்குள்ளே வந்திருக்கு அன்றைக்கி அவங்க ப்ரே எப்பயுமே ப்ரே பண்ணிகிட்டே இருக்கவங்க ப்ரே பண்ணவே இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்க நெய்பர்ஹுட் விமன் எல்லாம் வந்து கேதர் பண்ணிக்கிறாங்க ஷீஸ் யூசிங் தி ஓல்ட் ட்ராம் அண்ட் ஷீ ஸ்டார்ட் சிங்கிங் ஸோ ரொம்ப ஹாஸ் அண்ட் ஹாஸ் வந்து இது போய்கிட்டே இருக்குது நிறைய பேர் வராங்க அண்ட் ஷீ டாக்ஸ் ஷீ சாங்ஸ் ஃபார் தி ஹோம் கம்மிங் ஆஃப் தி வாரியர்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து அந்த பாட்டில் பாடிட்டே போகிறாங்க ரொம்ப ஸ்ட்ரெயினும் பண்ணுறாங்க அண்ட் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்டெயின் பண்ணுறீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து குஷ்வன் சிங் லைஃப்பில் இப்போ தான் அவங்க கிராணி ப்ரே பண்ணாமல் இருக்காங்களாம் ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து அவங்க கிராணிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருது டாக்டர் வந்து ஒரு மைல்டு ஃபீவர் தான் ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை மை லேஃப் மை லைஃப் ஹஸ் காட் ஓவர் அவ்வளோதான் நான் வந்து இதோட இறந்து போக போகிறேன் ஸோ நான் வந்து இந்த கடைசி டைம்ல ப்ரே பண்ணிட்டே வந்து இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு எல்லா ரிலேஷன்ஸ் கிட்டே எல்லா சொல்கிறாங்க பட் அவங்க எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க இல்லை இல்லை உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னா அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க பட் நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லி இவங்க அமுச்சிடுறாங்க இவங்க எதிர்பார்க்கறதுக்குள்ளேயும் வந்து திடீர்னு பண்ணுற ரிசல்ட் மூவிங் லிப்ஸ் ஸ்டாப் ஆகிடுது கை ஒரு லைஃப்லெஸ் ஆண்டில் வந்து ரோசரி இருந்தால் எப்படி இருக்குமோ அது ரோசரியும் கீழே விழுந்துருது அவங்க ரொம்ப பேலாயிடுறாங்க ஸோ என்னடா அப்படின்னு பார்த்தா ஷீஸ் இஸ் நோ மோ ஷீஸ் டெட் சரின்னா அவங்களை வந்து பெட்லேருந்து எடுத்து அவங்களுக்கு நிறைய கஸ்டமர் எல்லாம் பண்ணுறாங்க அண்ட் ஷீஸ் இஸ் கவர்ட் வித் ரெட் ஸ்ட்ரவுட் ஸோ ஸ்ட்ரவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா இறந்தவங்களுக்கு போத்தக்கூடிய கிளாத் ரெட் ஸ்டவுட் வந்து போத்துட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபீனர்களுக்கு பண்ணுறாங்க அன்னைக்கு ஈவினிங் பார்த்தா சன் ரேஸ் வந்து அந்த கிராணி இறந்த ரூமில் வந்து படுது ஸோ அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பிளேஸ் ஆஃப் கோல்டன் லைட் ஸோ ஒரு பெரிய ஒரு ஆர ஒரு பிரகாச ஒலின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு லைட் வந்து அந்த இடத்துல இருக்கான் அது என்ன தான் வந்து சன்னோடைய லைட்டாக இருந்தாலும் அங்கே இவருக்கு வந்து இவர் புரிஞ்சுக்கிட்ட மீனிங் வேறு த குட் குவாலிட்டிஸ் தி லாப் தி கன்சன் ஹ கிராணி ஷோட் ஈவன் ஃபார் தி அனிமல்ஸ் மேட் ஹிம் டு திங்க் லைக் தட் ஸோ நிறைய வந்து அந்த சன் ரேஸஸ் எல்லாம் இருக்குது அந்த அதர் ஹேண்ட் வந்து ஸ்பேரோஸ் வந்திருக்கு ஸோ ஸ்பேரோஸ் வந்த உடனே அங்கங்கே ஸ்பேரோஸ் கேட்டர் ஆகி உட்காந்துருக்கு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்பேரோஸ் எல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு அவங்க கிரா மதர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பேரோவுக்கு வந்து அவங்க அம்மா கொடுக்குற மாதிரி ப்ரெட் கிரம்ஸ் எல்லாம் பிச்சு அந்த இடத்துல போடுறாங்க பட் ஸ்பேரோஸ் எதுவுமே வந்து அதை நோட்டீஸ் கூட பண்ணலை அதை பார்க்குறதோ டேஸ்ட் பண்ணுறதா நோட்டீஸ் கூட பண்ணலை இன்ஸ்டட் வந்து அந்த கார் பக்கத்துலேயே வந்து சாரி அந்த கார்ப்ஸ் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்கு இவங்களை வந்து தூக்கிட்டு ஃபியூனலுக்கு எடுத்து கடைசியாக எடுத்துகிட்டு போகிறாங்க கார்ப்ஸை அப்படி தூக்கிட்டு போ க்ராப்ஸ் இஸ் டெட் பாடி அப்படி தூக்கிட்டு போகும்போது தான் பார்த்தா அந்த ஸ்பேரோஸ் எல்லாம் மேலவே வந்து கொஞ்சம் தூரம் பறந்து வந்திருக்கு சரி மறுநாள் காலையில் இந்த ப்ரெட் சாப்பிடும் அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டில் இருக்க சர்வன் தான் அதை அள்ளி டஸ்ட்பினில் போட்டிருக்காரு ஸோ இந்த பார்ட்ரேட் ஆஃப் தி லேடி இந்த போர்ட்ரேட் ஆஃப் லேடி ஃபுல்லாகவே வந்து என்ன அப்படின்னா அவங்க கிரானியோடைய குட் குவாலிட்டிஸ் ஒரு பர்சன் எப்படி இருக்கணும் ஒரு பர்சன் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருந்தாங்க எப்படி வந்து ஒரு நார்மல் கிட்ட பேர்ட்ஸ் கிட்ட கூட வந்து ஒரு லவ் அண்ட் கேர் கொடுத்தாங்க அப்படின்றதையும் இவரை எப்படி லைஃப்பில் கம் அப் பண்ணாங்க அது எப்படி ஒரு மறக்க முடியாத இன்சிடெண்ட்டாக இருக்குது அப்படின்றத தான் வந்து இதில் ஷேர் பண்ணிக்கிறாரு அண்ட் கமிங் டு தி ஆத்தர்ஸ் இன்ட்ரடக்ஷன் இஸ் அண்ட் இண்டியன் ஸ்காலர் ஆஸ் வெல் அஸ் அ லாயர் நெக்ஸ்ட் இவர் எங்கே படிச்சிருக்காருன்னு பார்த்தா சென்ட் ஜோசப் சாரி சென்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் டெல்லி அண்ட் கிங்ஸ் காலேஜ் லண்டன் அண்ட் இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் நைன்டீன் ஃபோர்ட்டி செவனில் வந்து போய் ஜாயின் பண்ணியிருக்காரு இவர் வந்து ஒரு பெஸ்ட் ரைட்டர் எதுக்கு வந்து இவர் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா கீன் செக்யுலாரிசம் ஸ்கேசிசம் அண்ட் லவ் ஃபார் போயிட்ரி அண்ட் எடிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் வாங்கின அவார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா பத்ம பூஷன் இன் நைன்டீன் செவன்டி ஃபோர் பத்ம விபூஷன் அண்ட் சாகித்ய அகாடமி அவார்ட் இவருடைய நிறைய பாப்புலர் ரைட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தா தி மார்க் ஆஃப் விஷ்ணு தி ட்ரைங் டு பாகிஸ்தான் அண்ட் சக்சஸ் மந்த்ரா ஸோ இது எல்லாமே வந்து இவருடைய நிறைய ரைட்டிங்ஸ் வந்து இருக்குது நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் அண்ட் ஐம் ரிப்பீட்டிங் யூ அகேன் இந்த வீடியோ உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும் இஃப் யூ ஆன் அ போஸ்ட் இட் இன் இங்கிலிஷ் வின்ட் எ சி இட் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ் டு க்ளிக் தி லிங்க் விச் இஸ் மென்ஷன்ட் இன் தி டிஸ்கிரிப்ஷன் ப்ளீஸ் டு லைக் அவர் சேனல் அண்ட் யூ ஹர் கோன் அப்லோட் தி போஷன்ஸ் ஃபார் டென் லெவன் அண்ட் டுவெல் ஸோ இஃப் யூ கம் அக்ரோஸ் எனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் பிட்வீன் டென் லெவன் அண்ட் டுவெல் ப்ளீஸ் டு ஷேர் இட் வித் தெம் லெட்ஸ் போத் கெட் பெனிஃபிட்டட் தேங்க் யூ